ഹലോ ഫ്രണ്ട്സ്, വെൽക്കം ടു ഫാസിനേറ്റിംഗ് ഇൻഫോ. ആപ്പിൾ ഒരു ചത്തു നിറയുന്ന പഴം. ഡെയിലിയുമേ ഒരു ആപ്പിൾ സാപ്പിടുന്നത് ഉടമ്പുക്ക് ரொம்பவே நல்லது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆப்பிளோட விதைகள் விஷத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நிறைய பேரால சொல்லப்படுது. ஆப்பிள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதே டைம்ல அதோட விதைகள்ல சயனைடு விஷம் இருக்கு அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஆப்பிள், செரி, பிளம்ஸ் இந்த மாதிரியான பழங்கள்ல இந்த பழங்களை பாதுகாப்பதற்காகவே இயற்கையாவே ஒருவித நச்சு உருவாகுது. இந்த கெமிக்கல் தான் அமிக்டாலின். விதைகள் அப்படியே இருக்கும் போது இந்த கெமிக்கல் எந்தவித கெடுதலையும் ஏற்படுத்தாது. ஆனா இந்த விதைகள் உடையும் போது, அதாவது அந்த விதையை நம்ம சாப்பிடும் போதும் செரிக்கப்படும் போதும், இந்த விதைகள்ல இருக்கிற அமிக்டாலின் கெமிக்கல் ஹைட்ரஜன் சயனைடா மாறுது. அப்போதான் இந்த விதைகள் விஷத்தன்மை கொண்டதாவே மாறுது. அதோட அளவுல அதிகரிக்கும் போது ஆபத்தையும் ஏற்படுத்துது. ஒன்னு ரெண்டு விதைகளை சாப்பிட்டா நமக்கு எதுவுமே ஆகாது. ஒரு கப் அளவுல இருக்கிற விதைகளை சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு பெரிய அளவுல பாதிப்பையே ஏற்படுத்துது. அப்படி யாராச்சும் ஒரு கப் அளவுல விதைகளை சாப்பிட்டா அவங்களுக்கு இதயம், மூளை போன்ற உறுப்புகள் பாதிக்கும். அதோட மூச்சு திணறல், இதய துடிப்புல மாற்றம், ரத்த அழுத்தம் குறைதல், இந்த மாதிரியான சிம்டம்ஸும் ஏற்படும். சம்டைம்ஸ் அவங்க கோமாக்கே போய் இறக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்காக நம்ம ஃபேசினேட்டிங் இன்ஃபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.